வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. பேடிஎம் நிறுவனத்தில் சீனா உள்ளிட்ட வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் குறித்து மத்திய அரசு ஆய்வு. மத்திய அரசின் நிதி உள்ளிட்ட அமைச்சகங்களுக்கு இடையேயான உயர்மட்ட குழு விசாரிப்பதாக தகவல். சேலம் வடக்கு மாவட்டம் நச்சுவாயனூர் ஆதவன் சில்க்ஸ் வளாகத்தில் கொங்குநாடு கலைக்குழு சார்பாக நடைபெற்ற காலிங்கராயன் கலைக்குழுவின் வள்ளிக்குமி அரங்கேற்று விழா நிகழ்ச்சியில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார். உடன் மாநில பொருளாளர் KKC பாலு, மாநில கலை இலக்கிய அணிச் செயலாளர் புலவர் கி தமிழரசன், மாநில துணை இளைஞர் அணிச் செயலாளர் ஜே கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட செயலாளர் நல்லத்தம்பி மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். KMDK நாமக்கல் வடக்கு மாவட்டம் வெண்ணந்தூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்லவ நாயக்கன்பட்டி ஊராட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் அவர்களின் பகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் உயர்மின் கோபுர விளக்கு அமைப்பதற்கு பூமி பூஜை நடைபெற்றது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கல்லாவி ஸ்ரீ பால வித்யா பள்ளியில் ஊத்தங்கரை சுற்று வட்டார கொங்கு சமுதாய பெண்கள் ஒன்றிணைந்து வள்ளிக்கும்மி பயிற்சி வகுப்பு பூஜையுடன் கொள்கை பருப்பு செயலாளர் அசோகன், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் வஜ்ரவேல் முன்னிலையில் தொடங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் பொன் கல்பாளையத்தில் நடைபெற்ற மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். உடன் நாமக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் AP செல்வராஜ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் மரப்பறை ஊராட்சி கட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். திருச்செங்கோடு வேலூர் ரோடு வள்ளப்பாறையில் அமைந்துள்ள அரிமா சங்க அறக்கட்டளையின் அரிமா மகள் திறப்பு விழாவில் KMDK MLA அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் சேர்னியோ குமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருமூர்த்தி அணையில் இருந்து முதல் மண்டல பாசனத்திற்காக அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிகழ்வில் KMDK திருப்பூர் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாநகர மாவட்ட பகுதிகளில் 20-க்கும் மேற்பட்ட நபர்கள் மாற்று அமைப்பில் இருந்து விலகி KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் தலைமையில் தங்களை KMDK-வில் இணைத்துக் கொண்டனர். KMDK கோவை வடக்கு மாநகரத்துக்கு உட்பட்ட சின்ன வேடம்பட்டி பகுதியில் வள்ளி முருகன் கலைக்குழுவின் 37வது அரங்கேற்ற விழாவின் சிறப்பு விருந்தினராக மாநகர மாவட்ட செயலாளர் ரமேஷ் மயூரநாதன் கலந்து கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மதங்கள் மொழிகளை பயன்படுத்தி சிலர் மாநிலங்களை ஒன்றுக்கொன்று சண்டையிட வைப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அரசு தயாரித்த உரையை தாம் படிப்பது அரசியல் சாசனத்தை ஏளனம் செய்வதாக அமையும் என ஆளுநர் RN ரவி கருத்து. தேசிய கீதம் இசைக்கப்பட்டுத்தான் ஆளுநர் அவைக்கு அழைத்து வரப்பட்டதாக சபாநாயகர் தகவல். பேரவை விதிப்படியே அவைக்குள் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதாக விளக்கம். இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.